அதான் தென்மேற்கு பருவ வடகிழக்கு பருவ மாதிரி உன் வாயில இருந்து ஒரு வாட காற்று வருத அத வச்சுதான் அப்படி என்ன இந்த வீட்டுல நீ வேலை பார்த்து கிழி கிழினு கிழிக்கிற தூங்கி அந்த உடனே பொம்பளை லட்சணமா பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பாக்கணும்னு தெரியாதடி உனக்கு இங்க பாரு முடியம்மா இந்த பக்கத்தை விட்டு சின்ன பொண்ணு கூட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே கிடப்ப ஆனா இப்ப கொஞ்ச நாளா பாக்குறேன் அந்த சின்ன பொண்ணு யார் கூட வழிய போய் சண்டை இல்ல அது உண்டு அது வேலை உண்டு இருக்குது அது வீட்டு வேலையெல்லாம் பாக்குது ஆனா நீ மட்டும் இன்னும் அப்படியே இருக்கிறியே ஏன் முனியம்மா

அந்த பொண்ணு இப்பலாம் மாறி போய் ஒழுங்கா அடக்க குடக்குமா குடும்பத்தை பாக்குது நீ அந்த மாதிரி இருடின்னு சொன்னா அவ ஏன் கூட வந்து முன்ன மாதிரி சண்டை போட மாட்டறா நான் கூட போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சண்டை கலையற நீ நான் அந்த சின்ன பொண்ண மாதிரி நீ அடக்க உடக்கமாலாம் குடும்ப பண்ண வேணாம் முனி நீ ஒழுங்கா குடும்ப பண்ணாலே போதும் அடக்க உடக்கமா தாடா வந்துடும் ஏன் முடியம்மா இந்த தெருவுல பழகுற ஒவ்வொருத்தவங்களும் உங்க கூட வந்து பழகுறாங்க ஆனா அவங்க உங்க வீடு அவங்க உங்க குடும்பம் வரும்போது அவங்க எல்லாம் அவங்க வேலையை எப்படி பாக்குறாங்க நீ மட்டும் இப்படியே இருக்கிறியே ஒரு நாளாவது படுக்க போகும்போது அத பத்தி நினைச்சுக்கிட்டு படுத்து நீ பண்ண முடியாது என்னால நான் போறேன் ஆளை விடு சாப்பிடறதுக்கு மறக்க மாட்டலாம் எங்க அம்மா கூட சண்டை போடுறதுக்கு மறக்க மாட்டாளாம் இப்படி வேலை விட்டு இல்லாம உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறதுக்கு மறக்க மாட்டாளாம் ஆனா எப்படி குடும்பம் பண்ணணும்னு யோசிக்கிறத மட்டும் மறந்து போயிடுவாளாம் அத்தூரத்திலே தின்னமரம் தின்னமரம் தென்னமரத்தில் தேங்காய் காணம் தேங்காய் காணம் எப்படி இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை நாம எல்லாம் வர வேண்டியது வந்து அதுல இருக்கிற தேங்காயில இருந்து தேங்காய் குருத்து வரைக்கும் ஒண்ணு விடாம பொறுக்கி தின்னுட்டு போக வேண்டியது அப்புறம் தேங்காய காணம் தேங்காய காணம் அதுவும் சரிதான் டி மாலா இந்த தென்னை மரத்தில் இருக்கிறதெல்லாம் நாமளே திருடி தின்னுட்டு போயிடுறோம் நமக்கே அடுத்த தடவை வரும்போது ஒன்றும் இல்லைனும் போது பக்குன்னு இருக்குது ஆனால் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் சொந்தக்காரன்னு ஒருத்தவன் இருப்பான்ல அவனுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்குமா நம்மளால பார்த்தாக்கா நல்லா வச்சு வெளு வெளுனு வெளுக்கணும் போல இருக்கும் ஏஞ்சிடு பண்ணே துணிய தவச்சி எடுத்துக்கிட்டு ஆத்துல கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு போலாம்னுட்டு வந்தான் வந்த உடனே ஏறி மரத்து மேல உட்காந்துக்கிட்டே துணிக்கிரி துவைக்கலாம்கா நம்ம ஒரு ஆத்தங்கரைக்கு வந்து ஆட்டம் போட்டு எவ்ளோ நாள் ஆகுது கொஞ்ச நாளா என் வீட்டு நிலைமையே சரியில்லைக்கா வர வர அங்க இருக்கவே பிடிக்கல மனசெல்லாம் ஒரே இறுக்கமா இருக்குது அதான் துணி துவைக்கிற சாட்டுல கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஆத்தங்கரையில வந்து ஆட்டம் போடலாம்னு வந்தாச்சு கொஞ்சம் வீட்டுக்கு அப்பா நான் வரப்போகும் முனியமாகவே கூட்டிக்கிட்டு வந்துருக்கலாம்லாடி வந்தா கொஞ்ச நேரம் உன்கூட கம்பத்திம்பு வளப்பா உனக்கு நல்ல நேரம் போயிருக்கும் ஏன் கூப்பிடல வர வர எல்லாத்துக்கும் பாட்டுன்ற பேர்ல ஒரு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாக்கா நமக்கு அதையே ஒரு ஒப்பாரி மாதிரி இருக்குது இதுல ஹீவ பாட்டை வேற கேட்டுட்டு அழுகணுமா அதுக்குதான்க்கா யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டேன்

பல பலன பஞ்சுமுண்டை கலையில துணியை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறேன் நான் மட்டும் தான் பட்ட துணியை போட்டுக்கிட்டு தெரியுறது நீங்களா காஞ்சிபுரம் பட்டு பனாரஸ் பட்டு பாரம்பரிய பட்டுன்ட்டு அப்படி பட்டு துணியாதான் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க நமக்கு எல்லாருக்கும் ஒத்த துணியை தான் கொடுத்திருக்காங்க அதுக்கு நாம என்ன பண்றது நமக்கு ஆப்பு வச்ச அந்த ஆப்பு கடந்தது போய் கேக்கணும் நானே என் புருஷன் அடுத்த வீட்டு பொம்பளைங்க மாதிரி கொஞ்சம் அடக்க ஒடக்கமா குடும்பம் பண்ணனும் சொன்னாரே நிட்டு சரி கொஞ்ச நாளைக்கு அடக்க ஒடக்கமா குடும்பம் பண்ணனா நம்மள பாராட்டறார பாப்பன்னு சொல்லிட்டு இந்த புடவைய கடைக்கு போய் வாங்கி உடுத்திக்கிட்டு வந்திருக்கறியா முனியம்மா நல்லா தான் இருக்குது புடவை ஆமா இவ்வளவு விலை யாருக்கு தெரியும் ஏண்டி நீ தான இந்த புது புடவைய கட்டிக்கிட்டு வந்திருக்கற அப்ப நீ தான எடுத்து இருப்ப உனக்கு தான தெரியும் அதால தான் கேக்குறோம் எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்து நிட்டு

என்ன போட்டு நச கேட்டா நான் என்னத்த பதில சொல்றது ஏன்டி போடவே நல்லா இருக்குது எவ்வளவு கெடுத்த எப்படி எடுத்தனு கேட்டா சொல்ல வேண்டானடி அத ஒட்டிட்ட ராமாயணா மகாபாரதா சில பரிகாரனிட்டு என்னன்ன கதையோ சொல்ற என்னடா இது ஒரு விஷயத்தை கூட இவ்வளவு கூட இருந்து மறைக்க முடிய மாட்டேங்குது இங்க பாருங்கடி இந்த போடவே இப்போதைக்கு என்னோட இதுதான் ஆனா

ஆலவுடுமா போடவ பாக்குறதுக்கு நல்லா இருக்குதே எங்கடி EDTA எவ்வளவு அடிந்து தெரியாம கேட்டபட்ட சொல்றடி 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 நீ வந்து இங்க என்ன சொல்ல சொல்லவேனா சனடி சொல்லிக்கிறாரு அந்த மனுஷன் இந்த குளிக்கணும் துணி துவைக்கணும் ஒழுங்கா குடும்பம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி தூங்கி அந்த உடனே முத வேலைய பல்லு விளக்கணும்னு சொன்னியே அப்ப நீ பல்லெல்லாம் விளக்குறது இல்லையாடி விளக்கு வண்டி விளக்கு வண்டி எப்பலாம் விளக்கணும்னு தோணுதோ அப்பலாம் கண்டிப்பா மறக்காம விளக்க வண்டி ம் விளக்கணும்னு தோணும் போது விளக்குவியா ஆமா அது எப்ப தோணும் உனக்கு வாரத்துல ஏழு நாள்ல ஒரு மூணு நாளோ இல்ல நாலு நாளோ தோணுடி

இட்டனே இருக்கலான மூடிவு பண்ணி வச்சிருக்கறகா இங்க பாருங்கடி சின்ன பொண்ணு மாலா இனையமே இந்த திருட்டு அடுத்துங்க வீட்டு பொருளை ஆட்டைய போடுறது இந்த மாதிரி கோடி ரூபா கொடுத்தாலும் செய்ய இந்த